ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளேஸுக்கு தான் நான் பாப்பா ஹஸ்பண்ட் மூணு பேர் போகிறோம். காலையில் வந்து 7:00. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸு, நீங்கள் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரோடு எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு தெரியும். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் டி நகரில் இருக்கிற ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாப்பா போனோன்னே டப்ளின் சூப்பராக இருந்தது, அவன் என்ஜாய் பண்ணான். அதுக்கப்புறமா குட்டி டென்னிஸ் இது மாதிரி இருந்தது, அதுவும் கொஞ்சம் நேரம் விளாண்டா. முடித்தோடனே ஒரு கப்பல் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க, நீங்களும் கேளுங்க. அதை ரொம்ப நல்லா பாடினாங்க. அதுக்கப்புறமா ஒரு குட்டி பையனும் பாப்பாவும் இதை வந்து மேலே ஏறக்கு ட்ரை பண்ணாங்க, ரெண்டு பேர்னால முடியல. அதுக்கப்புறமா வெளியில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக இருந்தது. என்ன விளாட்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா, டேபிள் டென்னிஸ் விளையாண்டுருந்தாங்க ஒரு ரெண்டு குட்டி பசங்க. குட்டி பசங்கன்னு இல்லை, பெரியவங்க எல்லாருமே வந்து அவங்க பிடிச்ச கேம்லாம் விளையாண்டுருந்தாங்க, பேஸ்கெட் பாலு, ஃபுட்பாலு, அது மாதிரி. சூப்பராக மவுத் ஆர்கன் வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து காமிக்கல் ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ சூப்பராக கோல் போட்டால, அதுக்கப்புறமா இந்த ட்ரிங்க் இது ட்ரை பண்ணோம். பாப்பா பாருங்க எப்படி ட்ரை பண்ணுறா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய காமெடி இருக்கு, வாங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாலு. யார் சார் வரே? இவர தெரியல. டேய், இவர தெரியல இல்லையே, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அதுக்கப்புறமா நிறைய குட்டி பெட்ஸ் எல்லாம் வந்தது. பாப்பா எல்லாத்தையும் தொட்டு பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணா. இது மாதிரி குட்டி குட்டி டாக்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அதுக்கப்புறமா பக்கத்துலயே வந்து ரங்கோலி கோலம் போட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்தது பாக்கறக்கே. ஸோ இது வந்து ரெண்டு பேர் சேர்ந்து போட்டது. அதுக்கப்புறமா இன்னொரு கோலம் காட்டுறேன், இது வந்து 7 to 8 மெம்பர்ஸ் சேர்ந்து போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து டான்ஸ் குரூப் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் செஸ் கார்னர் அப்படின்னு சொல்லி செஸ் எல்லாம் விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் கயிறு இழுக்கிற போட்டி. ரஞ்சிதமே பாட்டு ஆடி முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா பாடின மானசே நின்னுட்டு இருந்தாங்க. நீங்களும் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் மைண்ட் கேம்னு ஒன்று இருந்தது. இந்த ஃபிகர்க்கு அந்த மாதிரி கை காலும் வைக்கணும். ஸோ பாப்பா சும்மா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா ரீடர்ஸ்க்காகவே தனி ரீடிங் ஜோனுன்னு அவங்க வந்து புக்ஸு, நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பலூன் பிளாஸ்டிங் இருந்தது கிட்ஸுக்காக. அதுக்கப்புறம் வாட்டர் கலர் வச்சு சும்மா டாட்டூ மாதிரி பண்ணுறது, எல்லாம் பூ வரைகிற அது மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய சிங்கிங் சைடு இருந்தது. அப்புறம் லாஸ்ட் மேன் ஸ்டாண்ட் வந்து இந்த கம்பி மேல் நிற்கணும், 120 seconds அது மாதிரி இருந்தது. அப்புறம் நிறைய டாக்ஸு ஷோ இருந்தது அங்கே, அதனால் பாப்பா வந்து நிறைய டாக்ஸ் தொட்டு பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா வந்து நிறைய கேம்ஸ் இருந்ததுனால நாங்கள் எல்லா கேம்ஸுக்கும் போக முடியல. பாப்பாவுக்கு பிடிச்ச ஸ்னேக் அண்ட் லேடர் இருந்தது, டைஸ் கிடைக்கல. ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டாக தான் போனோம். பாப்பா வந்து அந்த இதில் மட்டும் கொஞ்சம் நேரம் விளையாண்டு இருந்தா. நிறைய வாலண்டியர்ஸ் இருந்தாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு. சைக்கிளிங் இருந்தது, கராத்தே இருந்தது, ஏகப்பட்ட இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக A2B போய் சூப்பரான ஒரு மினி டிஃபன் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஜிஆர்டிக்கு போனோம். ஸோ பாப்பாக்காக ஒரு பாத்திரம் வாங்கணும் அப்படின்காக, சாப்பிட்றதுக்காக. ஸோ பழைய பாத்திரத்தை கொடுத்துட்டு ஒரு அழகான சில்வர் குண்டா வாங்கணும் பாப்பாக்காக. ஸோ ரொம்ப பாப்பா கொஞ்சம் பசினால அவளுக்கு ஒரு சூப்பரான ஜூஸ் கொஞ்சம் கொடுத்தேன், அவளுக்கு எனர்ஜி ஆகிடுச்சு. ஸோ அது முடிச்சிட்டோன்னே அப்படின்னா, இன்னும் 2 days என் பர்த்டே வருது அப்படின்னால ஹஸ்பண்ட் எனக்கு வந்து ஒரு கோல்டு கிஃப்ட் பண்ணார். என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடு கமல். ஸோ இதுதான் அந்த சைடு கமல். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து நெக்ஸ்ட் இயரும் கண்டிப்பாக இன்னும் ஹாப்பி ஸ்ட்ரீட் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய் பாய்.